2000, 1000, 500, 200, 50 ரூபாய் நோட்டுகளை தொடர்ந்து 100 ரூபாய் நோட்டும் வண்ணமயமாக மாறியுள்ளது. இதனை புதிதாக மத்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. கடந்த 2016 ஆம் ஆண்டு மத்திய அரசு மேற்கொண்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின் புதிய ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. ரூபாய் நோட்டில் அச்சிடப்பட்ட விவரங்களும் முற்றிலும் மாற்றப்பட்டிருந்தன. பழைய 500 ரூபாய் நோட்டில் காந்தியின் தண்டி யாத்திரை படம் இடம்பெற்றிருந்தது. புதிய 500 ரூபாய் நோட்டில் டெல்லி செங்கோட்டை இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு முற்றிலும் மாறுபட்ட வடிவமைப்பில் ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. இதில் முக்கியமான ஹைலைட் என்னவென்றால், 2000 ரூபாய் நோட்டு பிங்க் கலரில் இருப்பதுதான். புதிய 500 ரூபாய் நோட்டின் மாதிரியை மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இந்த புதிய ரூபாய் நோட்டில் இளம் ஊதா நிறத்தில் இருக்கிறது. ரூபாய் நோட்டின் பின்புறத்தில் குஜராத்தில் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட உலக புகழ்பெற்ற ராணி படிக்கல் கிணற்றின் படம் இடம்பெற்றிருக்கு. அது மட்டுமில்லாமல் தூய்மை இந்தியா திட்டத்தின் சின்னமும் ஸ்லோகனும் இடம்பெற்றிருக்கும். புதிய 100 ரூபாய் நோட்டின் அச்சுப்பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன. புதிய 100 ரூபாய் நோட்டுகள் விரைவில் புழக்கத்துக்கு வரும் என மத்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நீலம், பிங்க், மஞ்சள் என வண்ண வண்ண ரூபாய் நோட்டுகளை முதலில் பயன்படுத்தும் அதிர்ஷ்டமான தலைமுறை நாமாகத்தான் இருக்க முடியும்.